அந்த அறிவிப்பை வெளியிட்ட சூழ்நிலையில் இப்போது 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. கடந்த பல மாதங்களாகவே இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம் இயந்திரங்களிலேயோ வங்கிகளிலேயோ வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுமா செல்லாதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 30 2000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றிக்கொள்ளலாம். செப்டம்பர் 30 பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் வெறும் தாள்தான், செல்லாது என்ற அறிவிப்பை தற்போது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. இதற்கான வங்கி நடைமுறைகளை அனைவரும் மே 23 செப்டம்பர் 30 2000 ரூபாய் கட்டுக்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தால் உடனடியாக அவற்றை வங்கிகளில் செலுத்தி அதற்கான பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பை ரிசர்வ் வங்கி இப்போது வெளியிட்டிருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதற்கு ரிசர்வ் வங்கி முடிவு செய்திருக்கிறது. தற்போது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் படிப்படியாக திரும்ப பெறப்படும் என்றும் செப்டம்பர் 30 பிறகு இந்த நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து படிப்படியாக திரும்ப பெறப்படுகிறது. வங்கி ஏடிஎம்கள் வங்கிகள் வீட்டில் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் உடனடியாக வங்கிகளுக்கு சென்று அந்த 2000 ரூபாயை திரும்ப அளித்துவிட வேண்டும் என்றும் அதற்கான தொகையை 500 ரூபாய் தாள்களாகவோ 200 ரூபாய் தாள்களாகவோ 100 ரூபாய் தாள்களாகவோ அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை ரிசர்வ் வங்கி அதிகாரபூர்வமாக இப்போது வெளியிட்டிருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டை மத்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெறுவதாக இப்போது அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 30 மாற்றுவதற்கும் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 2000 ரூபாய் நோட்டுகளை செப்டம்பர் 30 மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2016 நவம்பர் 8 இதே போல ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு இரவோடு இரவாக வந்த பிறகு ஏடிஎம்களில் வங்கிகளில் நீண்ட நெடிய வரிசைகளில் மக்கள் காத்திருந்து அந்த ரூபாய்களை செல்லாத ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து திரும்ப பெற்றதை போன்ற சூழ்நிலை இப்போது ஏற்படுமா என்ற கவலை இல்லை. ஏனென்றால் பல மாதங்களாகவே 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளில் வழங்கப்படவில்லை. ஏடிஎம் இயந்திரங்களிலும் அவை புழக்கத்தில் இல்லை. எனவே தற்போது மே 23 செப்டம்பர் 30 வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. 2016 நவம்பரில் இருந்து அந்த 2000 ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட 2004 அந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் திரும்ப பெறுவதாக இப்போது ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். செப்டம்பர் 30 வரையே கெடு என்று ரிசர்வ் வங்கி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கையிருப்பில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை மே 23 செப்டம்பர் 30 மக்கள் அனைவரும் வங்கிகளில் பணத்தை செலுத்திவிட்டு அதற்கான 500 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தற்போது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. 2016 அறிமுகப்படுத்தப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவது 2018 நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இல்லாத சூழ்நிலையில் இப்போது இந்த மிக 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 முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டுகள் தற்போது திரும்ப பெறப்படுகிறது. படிப்படியாக அந்த நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என்றும் மக்கள் செப்டம்பர் 30 அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கெடு விதித்து தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செப்டம்பர் 30 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் வங்கிகளில் செலுத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான உத்தரவையும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது.